ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெங்காயமும் உருளைக்கிழங்கும் போட்டு மசாலா சப்பாத்தி பண்ண போறோம். இது நல்லா சாஃப்டா இருக்கும், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து செய்யறதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வைக்கிறேன். அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் கூட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதெல்லாம் நம்ம அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வந்து ஆட் பண்ணிடுவோம். இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அதோட ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை தோல் இது வேக வச்சுருந்ததை தோல் எடுத்துட்டு அதையும் வந்து இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா ஆயிலும் வாட்டரும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வந்து மூடி வச்சுருவோம். அது தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி 30 நிமிஷம் வச்சுருக்கணும். க்ளோஸ் பண்ணி இப்போ 30 நிமிஷம் வைக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்து மாவு வந்து டச் பண்ணி பார்க்கும்போது மாவு வந்து நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கும் தொடம்போதே. இப்போ இந்த மாவு வந்து நம்ம பால்ஸ் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுப்போம். எடுத்து இப்போ பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்ல வச்சு நம்ம வந்து பரத்த போகிறோம். இதில் நம்ம கோதுமை மாவு ட்ரையாக இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வந்து நம்ம பரத்தணும். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் போட்டாங்களா கையில் ஊற்றும், அதுக்காக தான். இப்போ நல்லா கொஞ்சம் தின்னாகவே பரப்பிக்கலாம், திக்காகவே நல்லா பரப்பிக்கலாம். இப்போ தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம பரத்தி வச்சுருக்க அந்த சப்பாத்தி வந்து அதில் போடுவோம். ஃபஸ்ட்டு 2 சைடு திருப்பி போட்டுட்டு 3வது தடவை திருப்பி போடும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஆயில் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் வந்து நம்ம விட்டாச்சு. இப்போ 2 சைடு நம்ம திருப்பி போட்டாச்சு சப்பாத்தியை, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வந்து நான் ஹாட் பாக்ஸில் வைக்கிறேன். வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். நல்லா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது. இப்போ அந்த சப்பாத்தியில் பாருங்கள், நல்லா ஆனியன் வந்து நல்லா தெரியுது பாருங்கள். ஆனியன் கொத்தமல்லிலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து முட்டை குழம்பு வந்து வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முட்டை குருமா